நீங்களே போய் உங்க சம்பந்தி கிட்ட உங்களுக்கு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணான்னு கேட்டுங்களேன். அண்ணனுக்கு வேற சந்தேகம் வலுத்துக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சரி, அப்போ நாங்க புறப்படுறோம். கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. சரிங்கண்ணா, வந்துடுறோம். ஏங்க என்னங்க, காபி சாப்பிடாம போயிட்டாங்க? அவங்க போனதுக்கு அப்புறம் காபி எடுத்துட்டு வந்துட்டு காபி சாப்பிடாம போறாங்கங்கற காபியே வேணா போ உள்ள. ஏமா சிந்தாமணி, என்ன இவரு சம்பந்திக்கு ரெண்டு பொண்ணுன்னு சொல்றாரு? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அண்ணே, நீங்க வேற என்ன, அவர் ஏதோ தெரியாதனமா உளறாரு, நீங்களும் அதை போய் நம்புறீங்களே என்ன? சிந்தாமணி, அப்படின்னா ஒரு போன் பண்ணியாவது சம்பந்தி கிட்ட பத்தி பேசிடுவோமா? ஐயோ அண்ணே, இதெல்லாம் போன்லயா பேசுவாங்க? எப்பவாவது நேரா போகும்போது அப்ப பேசிக்கலாம் அண்ணே. சரிமா, அப்படின்னா வா, இப்பயே போய் நேரா சம்பந்தி கிட்ட பேசிட்டு வந்துருவோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே வா போலான்னு கூப்பிடுறீங்க. கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இந்த சமாச்சாரத்தை பேசினா அவங்க தப்ப எடுத்துக்க மாட்டாங்களா? இத பர்மா சிந்தாமணி, எந்த விஷயத்தையும் பக்குவமா பேசணும்னா யாரும் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அண்ணன் கேட்க மாட்டேங்கிறாரே. அண்ணன் சம்பந்தி கிட்ட பேச போற விஷயத்த உடனே பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். பார்ட்னர் எதையாவது பேசி சமாளிச்சுக்கிட்டோம். என்ன எதுக்கு வர சொன்ன? நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. என்ன மறைக்கிறாங்க, எதை பத்தி நீ கேக்குற? நம்ம மேரேஜ்க்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. போய் சொல்ற ஸ்ரீஜா, கோயம்புத்தூர்ல யார் இருக்கா? கோயம்புத்தூர்ல எனக்கெல்லாம் யாரும் இல்லையே. உண்மையை சொல்லு, சஞ்சீவ் கோயம்புத்தூர் தான் போயிருக்கான். என்ன சொல்ற நீ? அப்போ சஞ்சீவ் அவனோட ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு போலையா? இல்ல, நீ மறைக்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கதான் அவன் கோயம்புத்தூர் போயிருக்கான். நடந்த உண்மை எதையுமே மறைக்காம அப்படியே சொல்லு. நீ சொன்னாதான் நம்ம மேரேஜ் நடக்கும், இல்லனா நம்ம பிளான் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி அந்த சஞ்சீவ் அபி கழுத்துல தாலியை கட்டிடுவான். உண்மையை சொல்லிடு. காலேஜ் படிக்கிறப்ப சதீஷோட சொத்துக்காக சதீஷன் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வச்சேன். ஃபோனை எடுண்டி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பணக்கார இல்ல பிச்சைக்காரனு. அதான் நான் கழட்டி விட்டுட்டு அமெரிக்காக்கு போயிட்டேன். சும்மா கால் பண்ணும் போதெல்லாம் எடுப்பா. இப்ப முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு பார்த்தா இப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. போனை எடு பார்ட்னர். ஆனா இந்த விஷயத்த சஞ்சீவ் எப்படி கண்டுபிடிச்சானே தெரியல. அப்போ சஞ்சீவ் அந்த சதீஷ தேடிதான் கோயம்புத்தூருக்கு போயிருக்கான். அவன் மட்டும் சதீஷ கண்டுபிடிச்சிட்டான், நம்ம டோட்டல் பிளான் வேஸ்ட் ஆயிடும். சதீஷ் பத்தின விஷயத்த உன்கிட்ட மறைச்சதுக்கு சாரி. இந்த விஷயத்த யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், அதான் உன்கிட்ட சொல்லல. இந்த விஷயத்த சஞ்சீவ் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். நீங்க தான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும். சஞ்சீவ் சதீஷ கண்டுபிடிச்சாதான ப்ராப்ளம், அவனை கண்டுபிடிக்க விடவே கூடாது. அதை எப்படி பண்ண முடியும்? சஞ்சீவ் கோயம்புத்தூர்ல இருந்தா தானே சதீஷ கண்டுபிடிப்பான். நாம எதையாவது பண்ணி சஞ்சீவ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு உடனே வர வைக்கணும்.
மேரேஜ்க்கு இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. இப்போ சதீஷ் தேடுற வேலையை விட்டுட்டு சஞ்சீவ் சென்னைக்கு திரும்பி வரது பாசிபிளா? சஞ்சீவுக்கு சதீஷ தேடுறத விட ஒரு முக்கியமான வேலைய சென்னையில உருவாக்கிட்டா அவன் சென்னைக்கு வந்துதானே ஆகணும். புரியலையே. தாய்க்கு ஒண்ணுனா புள்ளதானே தேடி வருவான். நீங்க அத்தைக்கு எப்படியாவது அடிப்பட வச்சு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரம் வழிய பாருங்க. அத்தைக்கு அடிப்பட்ட நியூஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற சஞ்சீவ்க்கு தெரிஞ்சா அவனால நிம்மதியா சதீஷ தேடி கோயம்புத்தூர்ல அலைய முடியாது. சதீஷ கான்சென்ட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாம கோயம்புத்தூர்லயே இருக்க முடியாம செவத்தில் அடிச்ச பந்து மாதிரி தானா அவன் திரும்பி வருவான். சம்ம ஐடியா பார்ட்னர். உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அம்மாக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் விஷயம் எல்லாம் தெரியாது. நீங்க அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க. சரி. சொல்லுங்க பார்ட்னர். ஏ பார்ட்னர், இவ்வளவு நேரம் ஏன் போன் எடுக்கல? ஏன், என்ன விஷயம்? பார்ட்னர், நீங்க ட்வின்ஸா தெரிஞ்சுக்க எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. என்ன பார்ட்னர், நீங்க அவங்களை எப்படியாவது போக விடாம தடுக்க வேண்டியதானே? ஐயோ, நான் ட்ரை பண்ண என்னால முடியல. எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட எதையாவது கேட்டு அவங்க எதையாவது உளறி நீங்க ட்வின்ஸ்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா எங்க அண்ணனே சஞ்சீவுக்கு அபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். புதுசு புதுசா ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கேன். சரி, நான் ஏதாவது பண்றேன். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க பார்ட்னர். ஹே, நான் கிளம்புறேன். ஏ, என்னாச்சு? இல்ல, ஒரு ப்ராப்ளம், நான் கிளம்புறேன். என்ன ப்ராப்ளம்? கார் சத்தம் கேக்குது. செம்மந்தியும் மாப்பிளையும் வராங்களே. அபி வேற இருக்காள. அபி, என்னப்பா? அபி, செம்மந்தி வராங்க. அவர் கண்ணுல நீ பட்ட பிரச்சனை ஆயிடும். ரூம்குள்ளே இருப்போம். மாமா எதுக்கு வர? என்னமா யோசிக்கிற? சீக்கிரம் போமா. சரிப்பா. சம்பந்தி, வாங்க 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 சம்பந்தி, வாங்க. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் மாப்ள. வாங்க உட்காருங்க உட்காருங்க தம்பி. தெய்வனே, யார் வந்திருக்காங்க பாரு. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வாங்க சம்பந்தி, வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. இங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலாம்னு வந்தேன். சரி, அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாம்னு. அனு வீட்ல இல்லீங்களா? அனு ஆபீஸ் போயிருக்க. ஓ, அப்படியா? அப்புறம் இந்த ஈவில வேலை பாக்குறாரு சண்முகம், அவரு உங்களுக்கு தெரியுமா? சண்முகம், நம்ம சண்முகம் தெரியுமே, நல்லா தெரியும். உனதான வேலை செஞ்சோம், தங்கமான மனுஷன், பொய்யே பேச மாட்டார் சார் அவரு. அவரு எங்க சொந்தக்காரர் தான் சம்பந்தி. அப்படியா? இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சே. அவருக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவரு உங்களுக்கு ஒரு பொண்ணு கிடையாது, ரெண்டு பொண்ணு, அதுவும் ட்வின்ஸ் சொன்னாரு. அது அத கேட்டவனே எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, உங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் நேராவே வந்தோம். இப்படி மாட்டிக்கிட்டுமே இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? இந்த நேரம் பார்த்து அனு வர வீட்டில் இல்லை.
அச்சோ, போச்சு போச்சு, அக்கா பத்தி மாமாக்கு எல்லாம் உண்மையும் தெரிய போகுது. ஐயோ, என்ன சம்பந்தி? சம்பந்தி, இதோ இப்ப வந்துடுறேன். என்ன சம்பந்தி, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்கல. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். என்னங்க, கொஞ்சம் வாங்க வாங்க. என்னங்க, சம்பந்திக்கு எப்படியோ அரசல் புரிசலா நமக்கு ரெண்டு பொண்ணுங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. அனுவும் அபி ரெட்ட பிறவிங்கிற விஷயத்த இதுக்கப்புறமும் மறைக்கிறது சரியா படல. பேசாம எல்லா உண்மையும் சம்பந்தி கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுடலாங்க. அனு கிட்ட கேட்காம எப்படி தேவன் இந்த விஷயத்த சம்பந்தி கிட்ட சொல்றது? அனு வந்து ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்ட என்ன சொல்றது அவகிட்ட? ஆமா, அனு அனு நான் பேச்ச கேட்டு அவ இஷ்டத்துக்கு ஆட விட்டதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். சம்பந்தி கிட்ட நாமளாவே எல்லாம் உண்மையை சொல்லிட்டா அவங்க நம்மளை மன்னிக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களா கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை பெருசாயிடுங்க. ரெட்ட பிறவிங்கிற விஷயத்த அனு கல்யாணம் வரைக்கும் நம்ம மறைக்கிறது கஷ்டங்க. நான் சொல்றத கேளுங்க, இப்பவே சம்பந்தி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடலாங்க. நீ அவசரப்படுறியும் தோணுது தேவன் எனக்கு. ஏங்க, உங்களுக்கு புரியாதா? நம்ம தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சுங்க. அனு சொன்ன பொய்யால நாம இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கோம். இப்ப சம்பந்தி நம்ம கிட்ட ட்வின்ஸான் கேட்டாரே, அதுக்கு என்ன பதில் சொல்றது? இப்போ நம்ம சம்பந்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா மட்டும்தான் அனு வாழ்க்கைய நம்மளால காப்பாத்த முடியும். உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லிடுங்க. இல்ல தேவன, அனு கிட்ட சரி உங்களால சொல்ல முடியாதுன்னா விடுங்க, நானே சொல்லிக்கிறேன். வாங்க. ஐயோ, மாமாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டா அக்கா வாழ்க்கை நாசமா போயிடுமே. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியலையே. என்ன சம்பந்தி, ரொம்ப பதட்டமா இருக்கீங்க? நான் ஏதாவது கேட்க கூடாது கேட்டுட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சம்பந்தி. சம்பந்தி, அது வந்து சம்பந்தி, நாங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ, அம்மா உண்மையை சொல்ல போறாங்களா? சொன்னா அக்கோட வாழ்க்கை நாசமா போயிடுமே. இந்த உண்மைய உங்ககிட்ட மறைச்சிட்டோன்னு எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க சூழ்நிலை அப்படி, அதனாலதான் உங்ககிட்ட அந்த உண்மையை மறைக்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன உண்மை சம்பந்தி? அது வந்து அது என்னன்னா மாமா, வாங்க மாமா. அப்பாடா, நல்ல வேளை அக்கா வந்துட்டா. வாமா அனு. மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாமா இப்படி சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நானும் ஆபீஸ்க்கு போகாம வீட்லயே இருந்திருப்பேன்ல. இப்ப பாருங்க, நான் யதார்த்தமா வீட்டுக்கு வந்ததுனால உங்களை பார்க்க முடிஞ்சது, இல்லனா உங்களை பார்க்க முடியாமலே போயிருக்கும். மாமாக்கு காஃபி கொடுத்தியா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா.
இப்பதான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் இன்விடேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே உங்களையும் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓ அப்படியா. மாமா வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். ஏன் அனு? சொல்லுங்க மாமா. இல்ல இன்விடேஷன் கொடுக்க எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போனப்போ உனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு, அதுவும் நீங்க டின்சன் சொன்னாரம்மா. அதான் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அதான் கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா அப்பா, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இப்படிதாம்மா, சம்பந்திக்கிட்ட உங்களுக்கு டின்சான் கேட்டேன், பதில் சொல்லாம அப்படியே அமைதி ஆயிட்டாரு. உங்க அம்மா தான் ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஓ அப்படியா, அம்மா ஒண்ணு சொல்லல? ஏமா இப்படி அமைதியா இருக்கீங்க? மாமா கேட்ட உடனே உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியதானே, அதுல என்ன தயக்கம்? சரி விடுங்கப்பா, நானே சொல்லிடுறேன். மாமா உங்க சொந்தக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதான். எங்க வீட்டுல ரெண்டு பொண்ணுங்க, நாங்க ட்வின்ஸ் தான். என்ன இவ பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டா? ஒருவேளை திருந்திட்டாளா? பிரின்சா, இத பத்தி ஏமா முன்னாடி எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அக்காவை முன் வந்து மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றானா? ஒருவேளை அக்கா மனசு மாறி என்னை ஏத்துக்கிட்டாலோ? நீங்க டின்ஸ்னா உன் சிஸ்டர் எங்கம்மா? நீங்க இந்த கேள்வியை கேப்பீங்கன்னு பயந்துதான். எங்க அப்பா அம்மா உங்களுக்கு ட்வின்ஸ் ஆன கேட்டப்போ பதில் எதுவும் சொல்லாம தயங்கி நின்னாங்க. ஏம்மா? எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தது உண்மைதான். நாங்க ஒரு நாள் ஃபேமிலியா ஷாப்பிங் போனப்போ என் தங்கச்சி ரோட் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆகி எங்க கண் முன்னாடியே அவ இறந்தது. தங்கச்சி இறந்து போன விஷயத்த இப்பதான் எங்க அப்பா அம்மா கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு நிம்மதியா இருக்காங்க. என் தங்கச்சி பத்தின பேச்ச ஆரம்பிச்சு எங்க அப்பா அம்மாவை திரும்பவும் கஷ்டப்படுத்தணுமானுதான் நான் அவளை பத்தின விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்.